உன்னதமானவருடைய மலையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார். நமக்கு பாதுகாப்பான இடம் ஒன்று என்று சொன்னால் உண்டாக்கிற கர்த்தர் ஒருவரே பாதுகாக்க வேண்டும். ஆகையால்தான் சங்கீதம் 127:6 வசனம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை காவல் செய்யாவிட்டால் அதை காவல் செய்யும்படியாக விழித்து முடித்து இருக்கிற ஒரு காவலாளருடைய விழிப்பு விருதா என்று ஆண்டவர் வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பலவிதமான சோர்வுல நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஆறுதல் பெறும்படியாக நான் சோர்வா இருக்கிற நேரங்களிலே எனக்கு ஒரு ஆறுதலை தருகிற ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கும் அதோட சேர்ந்து நீங்க பாடணும்னா நீங்க பாடலாம். இப்போ ஒரு பழைய பாடல் Oh.
Thank you.
எல்லாவிதமான நாட்களிலும் எந்த சூழ்நிலையோ என் ஆண்டுகளோடு என் படகிலும் என்ன ஆண்டுகளுக்கு ஏற்பாடு உதவி செய்வார். நேசிக்கிறவர்களாக எங்கள் மேற்பனாக இருக்கிறவர்கள் எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருக்கிறவர்கள் எங்களுடைய பாவம் நீங்குவதற்கு இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் இந்த பாவங்களை நீக்கும். ஆகல இந்த பாவங்களை எல்லாம் பற்றி சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரன் துக்கமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரி ஆண்டவரே பலவிதமான இடுக்கங்கள் பலவிதமான பிரச்சனை வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை சந்தோஷமே இல்லை எல்லா சூழ்நிலையும் பிரச்சனையா இருக்கிறது என்ன செய்வது நான் என்ன பாவம் செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் என்று யோசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நமக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டாம் உண்மை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டாலும் போதும் நீ என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீரே அதற்காக நன்றி. இந்த ரத்தத்தை கொண்டு எங்களை சுத்திகரித்து எங்களுடைய விளக்கங்களெல்லாம் சுகப்படுத்தி ஆண்டவர் எங்களை இறக்கம் கொள்ளும்படியாக உங்கள் இரண்டாம் வகையில நாமும் மண்டை நெருங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக விளவந்த மலையே புகழ் இடம் நீர் நீர் சேர்த்தின் கீழே எங்களை மூடி மறைத்து காத்துக்கொண்டு செவத்தை கேட்டு